ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே நம்ம இந்த காலத்துல மொபைல் யூஸ் பண்ணி தான் இருக்கோம். நமக்கு வாண்டடா வர கால்ஸ் விட அன்வான்டா வர கால்ஸ் தான் இந்த காலத்துல ரொம்பவே அதிகம். தூங்கிட்டு இருப்போம், பாத்ரூம்ல இருப்போம், அந்த சமயம் பார்த்து ஒரு கால் வரும், ஓடுவே பார்த்தா இதோ இந்த மாதிரி +140 அப்படின்ற நம்பர் வரவுடைய உயிரிழக்கூடிய கால்ஸ். சோ இது என்னடா, இது ரிங்டோன் வேணுமா, லோன் வேணுமா, அந்த மாதிரிப்பட்ட நம்பர்ல இருந்து கால் வருதுன்னு சொல்லிட்டு நம்பரை நம்ம பிளாக் பண்ணிடுவோம். நம்பரை நம்ம பிளாக் பண்ணாலும் மறுபடியும் இதே மாதிரி 140 இருந்து நம்பர் கால்ஸ் வந்துகிட்டு தான் இருக்கும். எத்தனை தடவை தான் நீங்க பிளாக் பண்ணாலும் சரி, இந்த 140 கால்ஸ் வந்துகிட்டு தான் இருக்கும். ரொம்ப மண்டை எரிச்சல், தலைக்கே பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கும். சோ இந்த மாதிரிப்பட்ட எரிச்சல், இந்த மாதிரிப்பட்ட கோபம் இந்த வீடியோ பார்த்துட்டு கூட உங்களுக்கும் நீங்க அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. சோ நானும் தெரிஞ்சுக்கிறேன், நீங்களும் நம்ம என்னதான் அப்படின்னு. சோ இது மேக்சிமம் ஒரே ஒரு நெட்வொர்க், ஒரு குறிப்பிட்ட சிம் நெட்வொர்க் யூஸ் பண்ண ஆட்களுக்கு மட்டும்தான் இந்த கால்ஸ் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். மற்ற நெட்வொர்க் யூஸ் பண்ண ஆட்களுக்கும் இந்த மாதிரிப்பட்ட 140 நம்பர்ல இருந்து கால்ஸ் வரும். ஆனா பெரும்பாலும் நிறைய தொந்தரவு வராது. ஆனா ஒரே ஒரு குறிப்பிட்ட சிம் நெட்வொர்க் யூஸ் பண்ண ஆட்களுக்கு, யூசர்ஸ்க்கு மட்டும்தான் அடிக்கடி அடிக்கடி ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 20-25 தடவைக்காவது இந்த மாதிரி 140 நம்பர்ல இருந்து கால்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். என்னதான் நம்ம பிளாக் பண்ணாலும் வந்துகிட்டு தான் இருக்கும். இது நம்ம பிளாக் பண்றது, நான் ஒரு தடவை என்ன பண்ணேன், ஒரு நம்பரை பிளாக் பண்ணி பார்த்தேன், மறுபடியும் வேற வேற நம்பர்ல இருந்து வந்துகிட்டே தான் இருக்கு. சோ டெஃபினட்டா கடைசியா ஒரு வழி கிடைச்சது. அது என்ன வழி? சோ இந்த வீடியோல இந்த 140 நம்பர்ல இருந்து வரவுடைய கால்ஸ் நாம எப்படி பிளாக் பண்ணிக்கலாம், டெம்பரரியா கிடையாது, பெர்மனண்டா, டெஃபினட்டா. இனிமேல் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ட்ரிக்கை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 140 இந்த நம்பர்ல இருந்து உங்களுக்கு உயிர் எடுக்கக்கூடிய கால்ஸ் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இன்னிலிருந்து நீங்க அதுல இருந்து ரிலீஃப் ஆகிக்கலாம். அது என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம உள்ள பாருங்க. பாத்துக்கிட்டு டெஃபினட்டா இது உங்களுக்கு உபயோகமா இருக்கும். உபயோகம் இருந்துச்சு அப்படின்னா, சோ உங்களை மாதிரி 140 நம்பர்ல இருந்து கால்ஸ் வந்து உங்க நண்பர்களுக்கு உயிரே போகுது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களுக்கு இந்த மாதிரி ரிலீஃப் ஆகும். சோ மறக்காம இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோக்கு லைக் பட்டன் ஒரு தட்டு தட்டிக்கிட்டு பக்கத்துல உள்ள ஷேர் பட்டன் கிளிக் செஞ்சு உங்களோட வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர் கூட ஷேர் பண்ணி விட்டுருங்க. சோ பாத்தீங்கன்னா, நான் இப்ப பேசிட்டு இருக்கும் போது என்னுடைய நம்பர்ல, அதாவது எனக்கு மொபைலுக்கு இந்த நெட்வொர்க், ஒரு குறிப்பிட்ட நெட்வொர்க் நெட்வொர்க்கிட்ட நேம் சொல்ல, அந்த நெட்வொர்க்ல இருந்து இதோ பாத்தீங்கன்னா 140 இருந்து கால்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. சோ நான் அதை பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். மறுபடியும் அதே நம்பர்ல இருந்து கால்ஸ் வந்தா இருக்கு. இப்ப நம்ம பெர்மனண்டா எப்படி பிளாக் பண்ணலாம் அப்படின்னு பாத்துக்கலாம். சோ இதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க உங்க மொபைலுடைய கால் செட்டிங்ஸ் நம்ம வந்து ஓபன் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணிட்டு அதுல பாத்தீங்கன்னா கீழே பிளாக் லிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல வந்து நீங்க வந்து ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணிட்டு உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல வந்து பிளாக்டு நம்பர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதுல போனீங்கன்னா உங்க நம்பர்ஸ் நீங்க எத்தனை தடவை தான் அந்த நம்பர்ஸ் நீங்க பிளாக் பண்ணாலும் மறுபடியும் அதே எக்ஸ்டென்ஷன்ல நிறைய நம்பர்ஸ் வந்து வந்துட்டு இருக்கும். பாத்தீங்கன்னா 140 லாஸ்ட் நம்பர்ஸ் மட்டும் தான் மாறிக்கிட்டே இருக்குமே தவிர ஃபர்ஸ்ட் இருக்கிற 140 அப்படின்ற நம்பர் வந்து சேம் தான். அது நம்ம என்ன பண்ணிக்கலாம், கீழே ஒரு பிளஸ் பட்டன் இருக்கு, அந்த பிளஸ் பட்டன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஆட் ஃபோன் நம்பர் அப்படின்ற ஆப்ஷன். ஆட் ஃபோன் நம்பர்னா நீங்க வரவுடைய ஒவ்வொரு இந்த மாதிரிப்பட்ட 140 ஒவ்வொரு நம்பர்ஸே நீங்க பிளாக் பண்ணீங்கன்னா மறுபடியும் வேற வேற நம்பர்ஸ் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். சோ அதை நம்ம பிளாக் பண்ணி அந்த குறிப்பிட்ட ஒரு நம்பரை வந்து ஒரு நம்பரை பிளாக் பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆட் கான்டாக்ட்ஸ் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நபரை நம்ம மொபைல்ல சேவ் பண்ணி வச்சுட்டு ஒரு கான்டாக்டை பிளாக் பண்றதுக்கு ஆட் கான்டாக்ட்ஸ் அப்படின்றது ஆப்ஷன். ஓகேவா? ஆட் ப்ரிஃபிக்ஸ் நம்ம பண்ண வேண்டியது ஆட் ப்ரிஃபிக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ல போயிட்டு இதுல நம்ம என்ன பண்ணிக்கலாம், என்டர் ப்ரிஃபிக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன். ப்ரிஃபிக்ஸ் என்னன்னா ஒரு நம்பருடைய ஃபர்ஸ்ட் இருக்கிற ஃபர்ஸ்ட் தொடங்கக்கூடிய ஆப்ஷன் தான் ப்ரிஃபிக்ஸ் அப்படின்றது சொல்லுவாங்க. சோ அதை என்ன பண்ணிக்கலாம், பிளஸ்ல போயிட்டு ஆட் ப்ரிஃபிக்ஸ்ல போயிட்டு என்டர் ப்ரிஃபிக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன். நம்ம என்ன பண்ணணும், நம்ம மொபைல்ல இந்த 140 வச்சு தொடங்கக்கூடிய எந்த ஒரு கால்ஸுமே வரக்கூடாது அப்படின்னா 140 அப்படின்னு இந்த ஆட் ப்ரிஃபிக்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து டைப் பண்ணி விட்டுருக்கணும். பாத்தீங்கன்னா அந்த 140ல இருந்து வரக்கூடிய ப்ரிஃபிக்ஸ், ப்ரிஃபிக்ஸ்னா ஃபர்ஸ்ட் தொடங்கக்கூடிய நம்பர், 140ல இருந்து தொடங்கக்கூடிய நம்பர்ல இருந்து எந்த நம்பருமே, எந்த நம்பர்ல இருந்து வரக்கூடிய எஸ்எம்எஸும் சரி கால்ஸும் சரி, மொத்தமா கால்ஸும் பிளாக் பண்ணிக்கணும், எஸ்எம்எஸும் பிளாக் பண்ணணும் அப்படின்ற ஆப்ஷன். எந்த நம்பர்ல இருந்து தொடங்கக்கூடிய ஆப்ஷன் நம்பர்ஸ் 140 டைப் பண்ணிட்டு மேல இருக்கக்கூடிய டிக் மார்க் இருக்கும் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இதுல வந்து செட் ஆயிரும். சோ இதுக்கப்புறம் நம்ம மொபைல்ல இந்த 140 அப்படின்ற நம்பர்ல இருந்து வரோட எந்த கால்ஸுமே வராது. அப்படி ஏதாவது கால்ஸ் வந்துச்சு அப்படின்னா கால்ஸ் ஆப்ஷன் நம்ம ஓபன் பண்ணோம் அப்படின்னா மேல பாத்தீங்கன்னா பிளாக்டு கால் லாக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன். அதுல வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம எந்தெந்த நம்பர்ல இருந்து கால்ஸ் வந்துட்டு கட் ஆயிருக்கு, அதாவது பிளாக் பண்ணி வச்சிருக்கிற நம்பர்ஸ் ப்ரிஃபிக்ஸ் இருக்கும். பாத்தீங்கன்னா சைட்ல ப்ரிஃபிக்ஸ் இருக்கும். இதுல தெரிஞ்சுக்கலாம் இந்த நம்பர்ல இருந்து கால்ஸ் வந்துட்டு கட் ஆயிருக்கு அப்படின்னு. அருமையான ஒரு ஆப்ஷன் இது. சோ இது நீங்க உங்க மொபைல்ல டெஃபினட்டா இப்பவே நீங்க செஞ்சு வச்சிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். உபயோகம் பண்ணிச்சு அப்படின்னா டெஃபினட்டா உங்களை மாதிரி 140 நம்பர்ல இருந்து கால்ஸ் வந்து ரொம்ப அல்லல் பட்டு துண்டப்பட்டு இருக்கக்கூடிய உங்க நண்பர்களுக்கு டெஃபினட்டா அந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவல் கண்டிப்பா மீட் பண்ணிக்கலாம். அதுவரைக்கும் பை பை.